ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ஏ செம்மர் 7.2 செகண்ட் செம் பார்க்குறோம். பார்க்குறது 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ஏ செம்மர் 7.2 ஃபோர்த் செம் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஎஸ்சி அண்ட் எல்எஸ்சி ஆஃப் த கியூப். அப்படி கொடுத்துட்டாங்க, ஒரு டிஎஸ்ஏ எல்எஸ்ஏ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், ஒரு கியூபு கொடுத்துருக்காங்க. கியூபுங்கிறது நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் இல்லையா. இதுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வந்து 8 மீட்டர், அப்புறம் வந்து 21 சென்டிமீட்டர், செகண்டு சாரி டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர், தேர்டு ஒன்று வந்து 7.5 cm கொடுத்தாங்க. ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சைட் ஆஃப் அ கியூப் வந்து எயிட், ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சைடு ஆஃப் கியூப் என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு தெரியும், 6a² 6a² அப்படின்னா 8 × 6, அதாவது 8 × 6 ஈக்குவல் டு 64 × 6 384 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, இது என்னது அப்படின்னா டிஏ. ஓகே, இது வந்து டிஎஸ்சி ஆஃபீஸ் சாரி, இது வந்து நம்ம கொடுத்துருக்க சைட் ஆஃப் த கியூப் வந்து 8, அப்போ வந்து டிஎஸ்சி அப்படின்னு எழுதணும். ஓகே, டிஎஸ்சிஏ. ஓகே, இப்போ எல்எஸ்ஏ எழுதணும் இல்லையா, எல்எஸ்ஏ எழுதும்போது எல்எஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4a². அப்போ 4 × 8 × 8, அப்போ 64 × 4 அப்படி போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நாங்கள் அப்போ நான் மிச்சம் ஒன்று 4 × 64 = 25, 256 ஸ்கொயர் மீட்டர். அவ்வளோதான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து டிஎஸ்ஏ ஈக்குவல் டு 6a² தான் அஸ் யூஷுவல். அப்போ 6 × 21 × 21, அப்போ 21 × 21 எவ்வளவு அப்படின்னா 441. அப்போ 6 × 441 அப்படின்னா 6 × 4 = 2 = 26 cm². அப்போ சிஎஸ்ஏ அப்படின்னா 4a². அப்போ 4 × 21 × 21 அப்போ ஆல்ரெடி தெரியும், 4 × 441 ஈக்குவல் டு 4 × 4 = 17, இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். மூணாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மூணாவது சப்டிவிஷனுக்கு வந்து டிஎஸ்ஏ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் டிஎஸ்ஏ என்னது அப்படின்னா 6a² ஈக்குவல் டு 6 × 7.5 × 7.5, 75 75 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 போடணும், 7.50 அப்படி கிடைக்கும். இதில் ரெண்டு டாட் தள்ளும்போது புள்ளி வச்சோம், அப்போ 337.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்ஏசிஏ அதுக்கு வந்து 4a² ஈக்குவல் டு 4 × 7.5 × 7.5, அப்படி 7.5க்கு நமக்கு என்ன ஆன்சர் தெரியும், 4 × 5 6 2 5, 2 பாயிண்ட் தள்ளி வச்சோம் அப்படின்னா 4 × 5 = 2, 4 × 8 = 10 சரி மிச்சம் 1, 4 × 25 = 2, 4 × 20 = 22, 225 cm². இதுதான் இதுக்குண்டான ஆன்சர்ஸ். தேங்க்யூ.